வணக்கம் நேயர்களே, தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 45 டிகிரிக்கும் மேலாக வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் பயங்கரமான வெயில். அந்த வசந்தன் கோவை பேசல வர சொல்லுங்கப்பா சார். நீங்க மதுரை தர்மத்தை வர சொல்லுங்க. நீங்க மதுரை எம்எல்ஏ தான் சார். ஒரே ஒரு பைட்டு கொடுங்க சார். சார், இப்போ வந்து இப்போ எதுக்கு நீங்க வசந்தன் கோ சரணா ஸ்டோர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? அதாவது தர்மோக்கள் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா சார், அதுக்கு அடுத்த திட்டமா வச்சிருக்கோம். அடுத்த திட்டமா? ஆமா, அடுத்த திட்டமா. தம்பி, கரண்ட் கம்மம் இருக்கா? ஆமா இருக்கு. லைட் கம்மம் இருக்கா? இருக்கு. ஃபேன் கம்மம் இருக்கா? ஃபேன் கம்பமா? ஃபேன் கம்பம் தெரியாதா? இந்த வெள்ள வெள்ள நீளமா இருக்குமே, நான் ரொம்ப சுத்திட்டு இருக்கும்ல. வேலை மேல மேல ஏசி வச்சிருவோம். மேல இருந்து குடு குடு குடுக்குள்ள ஏசி வரும். ஊரே சில்லுன்னு இருக்கும். சுவிட்சர்லாமே மாறிடலாம். நம்ம இதை கொண்டு போய் எப்படி சார் அதில் மாட்டுவீங்க? அதெல்லாம் மாட்ட முடியும் தம்பி. இதுக்காக 16,000 கோடி 15,000 கோடி பத்துமா 20,000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. குட்டம் போக 50,000 போட்டு விடுங்க. போடலாமா? கண்டுபிடிச்சோம் பார்த்தேன் தம்பி. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன் கண்டுபிடிக்க போறாங்க? அதான் தம்பி, எடுத்து மாட்ட போறோம். எல்லாம் நாங்க அதை எடுத்து மாட்ட போறோம். அதில் மாட்டுவோம். நாங்க மாட்டுவோம். பாருங்க, மாட்டுவடி நல்லா மாட்டுவேன். தற்பொழுது திரு கே டிவி அவர்களை வந்து அரசியல் சாசன முறைப்படி தம்பி என்னப்பா நடக்குதுல? என்ன தம்பி, ஓசூனூர்ல ஓட்ட விழுந்துருச்சாம்பா. ஐயோ, அதுக்காக ஒரு உலகளாவிய திட்டம் ஒன்று வச்சிருக்கேன். உலகளாவிய திட்டம்? ஆமா. என்ன சொல்லுங்க சார். ஓட்ட விழுந்துருச்சு இல்ல, அதை தக்கிறதுக்கு நம்ம வந்து கந்தசாமியை கூட்டு போறோம். யாரு கந்தசாமி? கோணி போய் தைக்கிறாருப்பா. கோணி தைக்கிறவா? திட்டம் கொண்டு போயிட்டு மேட தச்சிட வேண்டியது சார். டைட்டா இருக்குன்னு பிஞ்சுக்கிச்சு. நான் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக செலோடேப் போட்ட போறோம். ஆமா, செலோடேப் போட்டா பேட்ச் ஒர்க் மாதிரி சூப்பரா இருக்கும்ல. சூப்பர். துணி கூட தச்சிருவோம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சர் கடைக்காரர் இருக்காரு, அவரை கூட்டு போனீங்கன்னா அழகா ஓட்டுவாரு. ஆமா தம்பி, அதுவும் அவரையும் கூட்டு போவோம். மதுரை பக்கம் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கீங்களா? நல்ல திட்டங்கள் தானே. இவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ தான் தமிழகம் முழுக்க இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சேனலின் ரொம்ப புகழாங்க தம்பி. ஏதோ அடைச்சக்க அப்புறம் இந்தியாவோட மதிப்பே வேற லெவல் போயிடும். எப்படி சார்? ஆமா, உலகத்துக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம் நம்ம. சார், இவ்வளவு யோசிச்ச நீங்க ஓசோன்ல எப்படி தான் ஓட்ட விழுந்துச்சு, அதை எப்படி விட்டீங்க நீங்க? தம்பி, இங்க இருந்து ராக்கெட் அனுப்புறோம்ல. ஆமா, அதான் பெரிய பிரச்சனை ஆகி போகுது. என்ன பண்ணுச்சு? மேல கிழிச்சு கிழிச்சிட்டு போயிருது. அந்த ஓட்டு அடைக்காம விட்டுறாங்க அரசாங்கம். அதை அடைக்கிறது தான் நம்ம தமிழோட திட்டம். மத்திய அரசு நம்ம கண்டுக்காம இருக்கலாம், ஆனா நம்ம உலகத்துக்காக திட்டத்தை அறிவிச்சுட்டு இருக்கணும். உலகளாவிய திட்டம். ஆமா, அருமை சார். ஹலோ, ஹலோ, நான் தியேட்டர்ல இருக்கேன் பேசுறேன். நான் ஹலோ, நான் தியேட்டர்ல இருக்கேன்டா. ஹலோ ஹலோ, என்ன கேக்குற உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க கால வச்சு யாரும் பேச மாட்டாங்க? கால் வந்தது படத்துலடா, ஏண்டா போட்டு உயிரை வாங்குறீங்க? தற்பொழுது கண்டென்ட் வெளியில இருந்து நிறைய கிடைக்காதனால இவர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டா சார். வாங்க சார், வாங்க சார். புது திட்டம் ஒண்ணு தான் போட்டோம். போட்டீங்களா? புது திட்டம் போட்டிருக்காரா சார்? சொல்லு. வரலாற்று திட்டம் தம்பி. வரலாற்று சம்பந்தமான திட்டம். என்ன மாதிரியான திட்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா தம்பி, இந்தியா அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது. ஆமா சார். அதனால என்ன பண்றோம்னா, இந்த பக்கம் சென்னை, அந்த பக்கம் கோயம்புத்தூர், நீலகிரி பக்கம் எல்லாம் அப்படியே போய் 2.5 அடி குழி தோண்டிடுறோம். அப்ப கண்ண தண்ணி உள்ள வந்துடும். ஆமா, அப்ப இது தனி தீவா மாறிடும். சூப்பர். அப்புறம் இந்த தீவை என்ன பண்றோம், ஒரு 2 லட்சம் பேர் ஒரு நீச்சல் பயிற்சி ரொம்ப கடுமையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். கேணியில போட்டுருக்கேன். ஆமா, கேணியில அடிச்சு பழகிட்டு இருக்காங்க. அப்படி பழகினவங்க கொண்டு போயிட்டு தள்ளி கொண்டு போய் அமெரிக்கா சேர்த்த வேண்டியதான். எப்படி தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்துறேன் தம்பி? நீங்க வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நாசாவில இருக்க வேண்டிய ஆளு. அவரு எங்க கட்சி தானே? என்ன சார் சொல்றீங்க, நாசா உங்க கட்சி? ஆமா தம்பி, எங்க கட்சி தான். இப்ப வந்து அவரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, பார்த்தா ஒரு நல்ல கண்டென்ட் தர ஒரு ஆளு. ஓ, நாசா நம்ம நாஞ்சில் சர்பத்தான். ஓகே ஓகே, நான் கண்டென்ட் அப்படி ஒரு கண்டென்ட் அவருக்கு எனக்கு தான் போட்டியே. நித்தியெல்லாம் கிடையாதுங்க, அது பேயே கிடையாது. கதை விடுறாங்க அவன். பீசா வைக்கிறவங்க போயிட்டு டைம் ஒன்று கொடுத்தான் முதலாளி. கொடுப்பான் பாருங்க, அந்த சீனை கொடுப்பான் பாருங்க. கூடனா முட்டாய் கொடுக்கலாம்னா அந்த முட்டாய் இருக்கு, முட்டாய்க்குள்ள டைம் வச்சிருக்காங்க. அதை ஆட்டை போட்டு தான் அந்த திருட்டு பண்ணுறான். அவன் ஆணும் உடம்ப அங்கே பாருங்க. ரஜினி ஒய்ஃபு சாகவே இல்லைங்க,
அவங்க வந்து புழைச்சிட்டாங்க. அவ தாங்க பொண்ணு அப்புறம் அப்படி அவர் அந்த சீன் அப்புறம் சுடுற மாதிரி அப்பான்னு சொல்ல வர அது சொல்ற மாதிரி அது சொல்ற மாதிரி தோண்டி உள்ள போனா இருந்துச்சுன்னா குடும்பத்தோட பிடிச்சி உள்ள எப்படியே இருக்கு கண்ணு குடிதான் பார்த்து வச்சுட்டான் போனத தோண்டி போடத்துல பார்த்து வச்சுட்டாங்க. தப்ப மலையத்துல பாத்துட்டு மோகன பார்த்த முன்னாடி இப்படி தானே அடிப்பான் கான்ஸ்டபிள் கமலை போட்டு இப்படித்தான் கிளைமேஸ்ல அழுவாரு ஐயோ கொண்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நடிகை. இப்பதான் ஒரு திட்டம் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னும் வந்துட்டேன் வந்துட்டேன். இப்போதான் நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் யோசிச்சீங்க? எங்க இருந்து வருது வெயில் வெளிச்சம்னா சூரியன் இருந்து சூரியன் இருந்து அப்போ ஒன்று பண்றோம் இங்க இருந்து நம்ம பல்ல திரட்டி கொண்டு போயிட்டு ஒரு பெரிய குளிர்லேசர் சேரியம் செஞ்சு சூரியன் போய் போட்டு விட்டு வேண்டியதான். எப்படி எப்படி இங்க இருந்து சன்கிளாஸ் செஞ்சு அதை சன்னிக்கே மாட்டணுங்கிறீங்க? மாட்டு வந்துடும் தாக்கம் குறைஞ்சிரும். அதையும் தாண்டி வந்துச்சுன்னா ஒரு மிரர் வச்சுப்போம் அதை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவோம். எதுக்கு சார் மிரரு? பூமிக்கும் சேர்த்து ஒரு சன்கிளாஸ் மாட்டி விட்டுருங்க. அது யோசிச்ச முதல்ல அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் பயலுக்கு சொன்னாங்க அண்ணன் இருட்டு பெருமையே பூமி அப்படின்னாங்க. சார் இந்த இடத்துல எனக்கு ஒரு திட்டம் யோசிக்கிறது சொல்லு தம்பி. லைட் போட்டு விட்டுருவோம். லைட் போடலாம் நல்லா இருக்கு திட்டம் தம்பி. ஏகத்து வந்து நீங்க பேசாம சார் ஆல்ரெடி இருக்க உங்க கட்சி அப்படியா? அதான் அந்த புத்தி கஷ்டப்பட அப்படி ஒரே மாதிரி இருக்கு பாரு வேவ்லந்து இருக்கு. இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் தம்பி? கையும் இருப்பா லைட்டுக்கு எத்தனை ஸ்பில்லிங் எல்லு ஐ ஜி ஹெச் டி அவ்வளவு வருதா? அஞ்சு ல இ இட்டு மூணு தான் வந்து தம்பி. இப்போ 3 crore மூணு இன்ட்டு 300 அப்போ 303 crore 3 × 300 303 crore. ஆமாம் தம்பி கூட்டெடுத்து நான் வேற ஏற்ப பண்ண தரேன். சார் சார் இது ஏன் சீர் சார் சார் ஏன் சீட் உட்காந்துருக்கீங்க? எஃப் நைன் சார் என் சீட்டு ஜி நைன் சார் ஏன் சீட் எங்க சார் இருக்கு சார் ஏன் சீட் சார் என் ஃப்ரெண்டு உட்காந்தா சார் தெரியல இருக்கேன் சார் சார் சாரி சார் என் ஃப்ரெண்டு உட்காந்தா தெரியும் சாரி சார் சாரி பார்த்துக்கலாம் சார் சாரி சார் ஓகே சார். இன்னும் நீ தேடிக்கிறீங்க சாரி சார் சார் என் ஃப்ரெண்டை காணா சார். உன் ஃப்ரெண்டு எந்த என்ன படத்துக்கு வந்த நீங்கள சார் என்ன படத்துக்கு வந்த நீங்க சார் எண்டிட்டு குண்டே மைதின்னு ஒரு படம் சார் பூதேவி அது எண்ணுநிட்டே மொய்தீன் பக்கத்து ஸ்கிரீன்ல ஓடிக்கிறீங்க பக்கத்து பேர் தெரியாம இங்க கபாலி கபாலி படத்துக்குள்ள வந்துட்டு எண்ணுநிட்டே சாரி சார் சாரி சார் சாரி சார் காரம் இழுக்கா என்ன தாக்க போறான் என்ன உனக்கு பாப்பானா வாங்கிட்டேன் ஏன் அவசரம் போறீங்க கேட்டு தான் போறோம் என்ன உனக்கு என்ன அவசரம் என்ன நல்லா சீன் போயிருக்கீங்க பெரிய பீச் வச்சிருக்கோம் போயிடும் யோ சம்மர் போய் இன்னொரு சீசன் வரைக்கும் தூங்குறாங்க இல்ல கரடியா மனுஷங்கயா? ஓ கரடி தூங்குமா அப்படி? ஆமா அப்ப கரடி திட்டம் பேர் வச்சிர வேண்டியதா? கரடி திட்டம் கரடி திட்டம் சமம் மச்சான் நீ சமம் ஆவடிடா சை பை மதர் பயோ பயமா இருக்கு ஓ பயமா இருக்கு மதுரக்கனைடா இப்படின்னு 1000 வருஷமா சுத்திக்கி இருந்தோம். என்ன அசிங்கமா பிடிச்சிட்டு போங்க இத போடுங்க தம்பி. இப்படி ஒரு செகண்ட்ல இப்படி மாத்தி விட்டியா சித்தப்பு? ஆமா இப்ப எதுக்கு வந்தீங்க?
தனி திட்டம் வச்சிருக்கலப்ப என்ன திட்டம் லைக் கமெண்ட் ஷேர் அப்புறம் மெட்ராஸ் சென்டர் அப்ளை பண்ணுவோம்ல ஆமாணே ஆமாணே இவ்வளவு பண்ணீங்க இந்த மெட்ராஸ் சென்டருக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறேன் நிறைய அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் அதான் சொல்லுவேன் அதுக்கு தேர்தல் திட்டம் வச்சிருக்கேன் தேர்தல் திட்டமா ஆமா என்னது அதாவது எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நமக்கு பண்ற மாதிரி நமக்கு வந்துருவாங்க சூப்பர் ஆமா அந்த பட்டன்ல போயிட்டு நம்ம ஒளிச்சிட்டு இருந்துருவோம் இப்ப ஸ்மைல் செட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணா நமக்கு தான் வரும் புட் செட்டிங் நமக்கு தான் வரும் அடேங்கப்பா அருமையா இருக்கே அத பண்ணி விட்டுரு ஆமா தேர்தல் பண்ணும்போது இது பண்ணிட வேண்டியதானே ஒத்துக்கிட்டாரே நான் ஒத்துக்கல